அம்மாவோட குடும்பத்தை பத்தின கதை தான் இது. ஜீவன் மேல தன் உயிரையே வெச்சிருக்கிற அம்மா காயத்ரி, மனைவி மீனா, மகள் குஷி இவங்களுடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காயத்ரியும் மீனாவும் சேர்ந்து குல்ஃபி பண்ணுவாங்க. அப்புறம் ஜீவன் அதை வித்துட்டு வருவாரு. குல்ஃபே குல்ஃபே, ருசியான குல்ஃபே, வெண்ணெய் குல்ஃபே, கேசரி குல்ஃபே, எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க குல்ஃபே. அங்கிள் ஒரு மல்லை குல்ஃபி கொடுங்க. இதா தம்பி, 2 ரூபா கொடு. இதே மாதிரி நாள் முழுக்க ஜீவன் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு அவர் கொண்டு வந்த குல்ஃபி எல்லாத்தையும் வித்துடுவாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஜீவன் தன்னோட மக குஷிய கூட்டிட்டு மார்க்கெட்டுக்கு போனாரு. அப்பா, எனக்கு அந்த ரோஸ் கலர் வளையல் வேணும். வா, போய் வாங்கலாம். ஜீவனும் அவரோட பொண்ணும் அந்த வளையல் கடைக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் ஒரு காலமாடு அவங்க ரெண்டு பேரும் நோக்கி ஓடி வந்துச்சு. அந்த மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் ஓடினாங்க. ஜீவன் அந்த மாடை பார்த்த உடனே தன் மகளை அங்கிருந்து தள்ளி விட்டுட்டாரு. அந்த மாடு பயங்கரமா ஓடி வந்து ஜீவனை முட்டி தள்ளிடுச்சு. அதுக்கப்புறம் ஜீவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அங்க அவரோட குடும்பத்தினர் எல்லாருமே அழுதுகிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இனிமே இவர் எந்திரிக்க முடியாது. டாக்டர் சொன்னதை கேட்டதும் ஜீவனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே உடஞ்சு போயிட்டாங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறமா ஜீவன் தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. இப்போ நம்ம வீட்டை எப்படி நடத்துறது? நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாகணும். இனிமே உங்களால எப்படி வேலை செய்ய முடியும்? ஏதோ ஒரு வேலை கண்டிப்பா நான் செஞ்சாகணும். நான் என்ன நினைக்கிறேனா, யாராவது நிச்சயம் வேலை செஞ்சுதான் ஆகணும்னா அந்த வேலையை நான் செய்றேன். இல்ல வேணாம்மா, நான் இருக்கும் போது நீ வேலை செய்றதா? அத்தம்மா, உங்களோட உடல்நிலையும் சரியில்லை. இந்த வீட்ல நான் ஒருத்தி மட்டும்தான் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கேன். அதனால நான் தான் வேலை செய்யணும். ஆனா நீ எந்த வேலை செய்வ? நீங்க செஞ்ச வேலையை தான் செய்ய போறேன். மீனா, குல்ஃபி கூடைய தலையில வச்சுக்கிட்டு ஊரலா சுத்துறது அவ்வளோ சுலபமான வேலை இல்ல. அதுவும் இல்லாம நீ ஒரு பொம்பளை. எனக்கு தெரியும் அது அவ்வளோ சுலபம் இல்ல. இது தவிர எனக்கு வேற வழியே தெரியலங்க. ஆரம்பத்துல நான் குறைவான குல்ஃபி எடுத்துட்டு போறேன். சரி, இனி எல்லாம் அந்த கடவுள் தான் பாத்துக்கணும். காயத்ரியும் மீனாவும் சேர்ந்து மறுபடியும் குல்ஃபி செஞ்சாங்க. இந்த தடவை ஜீவன் என்ன பண்ணாருன்னா, அந்த டப்பால பாதி குல்ஃபியை தான் அடுக்கி வச்சாரு. உனக்கு நம்பிக்கை இருக்கா? அதுக்கப்புறம் மீனா அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போனா. குல்ஃபி, சுவையான குல்ஃபி, மலாய், கேசர், பாதாம். அடடா, குல்ஃபி வந்துருச்சு. பசங்க எல்லாரும் மீனாவை நோக்கி ஓடுனாங்க. எனக்கு மலாய் குல்ஃபி வேணும், எனக்கு கேசர் வேணும். மீனா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்க கேட்ட குல்ஃபியை எடுத்து கொடுத்தா. அவ மறுபடியும் நடந்து போனா அங்க எல்லாருக்கும் குல்ஃபியை விற்க ஆரம்பிச்சா. சாயந்தரம் வரைக்கும் அவ குல்ஃபி வித்ததுனால அவ காலெல்லாம் வலியா இருந்தது. என்னோட காலெல்லாம் வலிக்குது. பாவம், அவர் எப்படிதான் இந்த வேலையை செஞ்சாரோ தெரியல. மீனா இப்படி யோசிச்சுக்கிட்டே நடந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. அத்தம்மா, இந்தாங்க இன்னைக்கு எனக்கு கிடைச்ச வருமானம். காயத்ரி அந்த பணத்தை எடுத்துட்டு போய் கடவுளுக்கு முன்னாடி வச்சா. வா, வந்து உட்காரு. மீனா ஜீவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்தா. அப்புறம் ஜீவன் மீனாவோட கால்களை தன்னோட மடியில வச்சு அந்த கால்களை பிடிச்சு விட்டாரு. என்னங்க இது, நீங்க என்ன பண்றீங்க? நாள் பூராவும் சுத்தி சுத்தி உன் கால் வலிச்சிருக்கும், நான் காலை பிடிச்சு விடுறேன். ஆனா நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, அப்புறம் எனக்கு பாவம் சேர்ந்துடும். பேசாத, நீ ஒன்னும் பேசாத. மீனா சொன்ன எதையுமே ஜீவன் கேட்கல. அவளோட பாதங்களை பிடிச்சு விட்டாரு. இத பார்த்த காயத்ரிக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. எனக்கு நல்ல பையனையும் மருமகளையும் கொடுத்துருக்கீங்க. கஷ்டம் வர சமயத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு ஆதரவா இருக்காங்க. இதே போல தினமும் மீனா குல்ஃபி விக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. அப்புறம் காயத்ரி வீட்டை கவனிச்சுக்கிட்டா. ஜீவனோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கொடுமை நடந்ததுக்கு அப்புறமும்
அவங்க குடும்பம் அவரோட சேர்ந்து ஒத்துழைச்சாங்க. அவருடைய வாழ்க்கையும் நல்ல வேளை காப்பாத்தப்பட்டது. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சிட்டோம்னா, கஷ்டமான சூழ்நிலையில கூட நம்மள சேர்ந்தவங்க தான் நமக்கு உதவியா இருப்பாங்க. ஜமுனாங்கற ஒரு பெண் பயங்கர உழைப்பாளி, அப்புறம் கருணை குணம் உள்ளவங்க. அவங்க ரொம்ப சுவையான குல்ஃபிய செஞ்சு சுல்தான்பூர்ங்கற ஊர்ல அத விப்பாங்க. அந்த குல்ஃபிய வித்து தான் அவங்க வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க செய்யற குல்ஃபி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். குல்ஃபி வாங்களியோ, குல்ஃபி வாங்கிக்கோங்க, குல்ஃபி வாங்கிக்கோங்க. ஒரு குல்ஃபி எவ்வளவு கவல? 5 ரூபாய் கண்ணா. அண்ணா, என்கிட்ட 1 ரூபாய் தான் இருக்கு. பரவாயில்ல, அந்த 1 ரூபாயை கொடு. இந்த குல்ஃபி. ஜமுனாவோட இந்த குணத்தை பார்த்து அவளுடைய தோழி ரொம்ப வருத்தப்படுவா. ஜமுனா, நீ குல்ஃபி இவ்வளவு கம்மியான விலையில எப்பவும் வித்தினா உனக்கு பெரிய நஷ்டம் ஏற்படுமே. உன்னோட குடும்பத்தை நீ எப்படி நடத்த முடியும்? ஒரு விஷயம் தெரியுமா, குழந்தைங்க இந்த குல்ஃபிய விரும்பி சாப்பிடறத நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஜமுனா இப்படி நடந்து போகும்போது வழியில அவளுக்கு வெயில் தாங்க முடியாம சோர்ந்து போன ஒரு நாய்க்குட்டி கிடைச்சது. ஜமுனா அந்த நாய்க்குட்டிக்கும் ஒரு குல்ஃபி சாப்பிட கொடுத்தா. இப்ப அந்த நாய்க்குட்டி ஜமுனா கூடவே இருந்துச்சு. ஜமுனா குல்ஃபி விக்க போகும் போதெல்லாம் அந்த நாய்க்குட்டியும் அந்த ஜமுனா பின்னாடி பின்தொடர்ந்தே போய்கிட்டே இருக்கும். ஜமுனா செய்யற சுவையான குல்ஃபி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுல்தான்பூர் பூராவும் பிரசித்தமாயிடுச்சு. எல்லா குழந்தைகளும் அவகிட்ட மட்டும்தான் குல்ஃபி வாங்கி சாப்பிடுவாங்க. எல்லா பசங்களும் அவளை ரொம்ப செல்லம்மா ஜமுனா சித்தின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு முதல்ல கொடுங்க. இல்ல, முதல்ல எனக்கு தான் கொடுக்கணும். அடடா, ஒவ்வொருத்தரா வாங்க கண்ணுங்களா, உங்க எல்லாருக்கும் குல்ஃபி நான் கொடுக்கறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக நிறைய குல்ஃபி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஜமுனாவோட குல்ஃபி வியாபாரம் ரொம்ப அதிகமா நடக்கிறதுனால ஐஸ்கிரீம் விக்கிற ஹரியாங்கிறவருக்கு பயங்கரமான போராமை ஏற்பட்டுடுச்சு. ஏன்னா இப்பெல்லாம் எல்லா குழந்தைங்களும் அவர்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கறதுக்கு பதிலா ஜமுனா கிட்ட இருந்து குல்ஃபி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹரியா தன்னோட ஐஸ்கிரீம் வியாபாரத்தை அதிகமா ஆக்கணுங்கிறதுக்காக ஒரு யோசனை பண்ணாரு. ஜமுனா அக்கா, எத்தனை நாளுன்னு இந்த சுமைய சுமந்துகிட்டே இருப்ப நீ? ஒரு வேலை செய், எல்லா குல்ஃபியும் எனக்கு வித்துடு. இல்ல ஹரியா, நானே குழந்தைங்க கிட்ட வந்து குல்ஃபி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னுடைய இஷ்டம், நான் உன்னுடைய வேலை கொஞ்சம் சுலுவாக்கலாம்னு பார்த்தேன். ஜமுனாவை எப்படியாவது குல்ஃபி விக்கிறத தடுத்தே ஆகணும். ஜமுனா குல்ஃபி விக்கிறதுக்காக கிராமத்துல இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வருவா. அந்த நாய்க்குட்டி கூட அந்த ஜமுனா பின்னாடியே போய்கிட்டு இருக்கும். ஜமுனா ஒரு ரோட்ல போகும்போது குல்ஃபி குல்ஃபின்னு கத்திக்கிட்டே போவா. அந்த சமயத்துல எல்லாம் ஹரியா ஜமுனாவை சைக்கிள்ல பின்தொடர்ந்து போவாரு. வாய்ப்பு கிடைச்ச உடனே அவளை நான் கீழே தள்ளிடுறேன், அப்போ அவளுடைய குல்ஃபி எல்லாம் கீழே விழுந்துரும். ஹரியா ஜமுனாவை இடிக்கணும்ன்றதுக்காகவே எப்ப அவ கிட்ட வந்தாரோ அத அந்த நாய்க்குட்டி பார்த்துடுது. உடனே அந்த நாய்க்குட்டி அவர் மேல பாஞ்சு பதிலுக்கு அவரையே கீழே தள்ளி விட்டுடுச்சு. அட கடவுளே, என்ன நாய் கடிச்சிடுச்சே! விடு 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 விடு, என்ன விடு கடவுளே, என்ன காப்பாத்து, காப்பாத்துங்க. ஹரியா அந்த நாய்க்குட்டி கிட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக
அந்த இடத்தை விட்டு ஓடினாரு. ஜமுனா செய்யற குல்ஃபிய எப்படியாவது நஷ்டம் பண்ணுங்கிற எண்ணத்துல தனக்குத்தானே அவரு நஷ்டப்படுத்திக்கிட்டாரு. அந்த நாய்க்குட்டி ஜமுனாவோட குல்ஃபி நஷ்டமாகாம காப்பாத்திடுச்சு. இந்த கதையிலிருந்து நாம என்ன பாடம் கத்துக்கிட்டோம்னா, அதிகமான உழைப்பும் கருணை குணமும் உள்ளவங்களுக்கு நிச்சயமா நல்லதுதான் நடக்கும். யாரு மத்தவங்க மேல கருணை காட்டுறாங்களோ அவங்களுக்கு எப்பவும் கஷ்டங்கிறது நிச்சயம் வராது. நம்ம நாட்டுல ஒரு ஊர்ல ராமாவும் தன்னுடைய கணவர் சின்னப்பாவோட வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருமே அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாங்க. ரமா சின்னப்பாவுக்கு ஒரு பையனும் ஒரு பாப்பாவும் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் பசங்களை பெரியவங்களாக்கி நல்லா படிக்க வைக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்குள்ள சின்னப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. அவருக்கு வியாதி அதிகமாயிடுச்சு. அப்போ ரமா தான் அங்க வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. பசங்களையும் அந்த அம்மா தான் பாத்துக்க வேண்டியதாயிடுச்சு. வியாதியோட இருக்கிற அவங்க கணவருடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஒரு நாள் சின்னப்பாவை பாக்கிறதுக்காக அவருடைய தம்பி மோகன் வந்தாரு. அண்ணே, உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நீ டாக்டர் கிட்ட காமிச்சியா இல்லையா? காமிச்சோம் மச்சினரே, ஆனா எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் போய் கோயில்ல உனக்காக அர்ச்சனை பண்றேன், நீ கண்டிப்பா குணமாயிடுவ. சரி தம்பி. அண்ணி, வீட்ல இருக்கிற வேலை எல்லாம் உங்க தலையிலேயே விழுந்துருச்சுல்ல, அப்படிதானே? ஆமா, எப்படி இருந்தாலும் குடும்பத்தை நடத்தி தானே ஆகணும். அண்ணி, நான் ஒரு இட்லி கடைய வைக்க போறேன், நீங்க அங்க இட்லி போடுறதுக்கு வரீங்களா? அதனால உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும், அதோட சேர்த்து உங்களுக்கு பணம் பற்றாக்குறையும் தீரும். எனக்கு அதுல எவ்வளவு லாபம் வந்தாலும் அதுல நாம ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கலாம். அப்படியே செய்யலாம் மச்சினரே. மறுநாள் ரமா மோகன் வச்ச இட்லி கடையிலேயே இட்லி போடுறத ஆரம்பிச்சாங்க. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரமா போட்ட இட்லிய ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நாள்லயே ரமா போட்ட இட்லி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. கடைக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கு ஆட்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. ரமாவும் மோகனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஏன்னா ரெண்டு பேருக்கும் லாபம் பெருகிக்கிட்டே போச்சு. வந்த லாபத்தை வச்சு ரமா சின்னப்பாவுக்கு நல்ல வைத்தியம் செஞ்சாங்க. கொஞ்ச நாள்லயே சின்னப்பா முன்னாடி மாதிரியே நல்லபடி குணமாயிட்டாரு. இப்படி ரெண்டு மாசம் கழிஞ்சது. ரமா மோகன் வச்ச கடையில ஜனம் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ ரமாவுக்கு ஒரு யோசனை வந்தது. இங்க இத்தனை பேர் நான் செய்யற இட்லிக்காக தானே வராங்க, அப்படின்னா எனக்கும் நிறைய லாபம் வரணும்ல. மோகன் பொருட்களை மட்டும்தான் வாங்கிட்டு வந்து தரான், வரவங்க எல்லாருக்கும் இட்லிய கட்டி கொடுக்கறான். அப்படி இருக்கும்போது எனக்கு சமமா அவனுக்கு லாபம் வரக்கூடாது இல்லையா? அன்னைக்கு சாயந்தரம் ரெண்டு பேரும் லாபத்தை பங்கு போடும் போது அப்போ மச்சினரே, இட்லி எல்லாத்தையும் நான் தானே தயார் பண்ணி கொடுக்கறேன். நான் செய்யற இட்லி அவ்வளவு நல்லா இல்லனா உங்களுக்கு இந்த அளவுக்கு லாபம் வரக்கூடாது. அது உண்மைதான் அண்ணி, நீங்க போடுற இட்லி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா உங்களை விட லாபம் எனக்கு தானே அதிகமா கிடைக்கணும். ஆனா அண்ணி, இது ரொம்ப தப்பு. நானும் நாள் பூராவும் உழைக்கிறேன் இல்ல, அப்பதானே நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு சம்பாதிக்க முடியுது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம ரெண்டு பேரும் சமானமா தான் கஷ்டப்படுறோம், அதனாலதான் லாபம் நம்ம ரெண்டு பேருக்குமே சமானமா இருக்கணும். இல்ல மச்சினரே, நீங்க தப்பா பேசுறீங்க. அது உண்மையா இருந்தா நாளையில இருந்து வேற ஒருத்தவங்களை இட்லி போடுறதுக்கு தேடிக்கோங்க. ரமா மோகனோட சண்டை போட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டா. ரெண்டாவது நாள் அந்த ஊர்ல ரெண்டு இட்லி கடைங்க வந்தது. அதுல ஒன்னு ரமாவுடைய கடை, அந்த கடையில ரமா தான் இட்லி போட்டுக்கிட்டு இருந்தா, அவளே வித்துக்கிட்டு இருந்தா. இன்னொன்னு மோகனுடைய கடை. இப்போ அங்க வேறொரு பொம்பளை இட்லி தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரமா வச்ச புது கடைய பார்த்து மக்கள் எல்லாருமே
அந்த கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா ரமா ஒண்டியா இருந்ததுனால அத்தனை பேரை அவளால சமாளிக்க முடியல. கடைசியில அவ சோர்ந்து போயிட்டா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மோகன் கடைக்கே போயிட்டாங்க. ஏன்னா மோகன் எப்பவும் போலவே வர்றவங்களுக்கு எல்லாம் அழகா இட்லி வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்படியே சில நாட்கள் கழிஞ்சு போச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே ஜனங்கள் எல்லாரும் மோகன் இட்லி கடைக்கு போய் இட்லி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ ரமா ஒண்டியா உட்கார்ந்துக்கிட்டு கடையில வருத்தப்பட ஆரம்பிச்சா. ஐயோ, நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்? நான் நினைச்சேன் இட்லி பண்றவங்க தான் பெரிய ஆளுன்னு. ஆனா அப்படி கிடையாது. மோகன் வரவங்க எல்லார்கிட்டயும் நல்லா நடந்துக்கிறான். நான் மோகன் கூடவே இருந்திருந்தா இந்நேரம் நான் நிறைய காசு சம்பாதிச்சிருக்கலாம்ல. யாருமே நான் செஞ்ச இட்லியே திரும்பி கூட பாக்கல. ரமாவுக்கு அவளுடைய இட்லி மேல ரொம்ப தலகனமா இருந்தது. ஆனா அது இப்போ மாறி போச்சு. அதுக்குதான் இப்படி சொல்லுவாங்க, தலகனன்றது கண்ணாடி மாதிரி, அது எனிக்காவது உடஞ்சி போகலாம். ஹாய், நான் தான் ஷைனி. என்ன இந்த மாதிரி நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.